உடம்பு வலிக்குதா, அப்ப இந்த உடைய செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உடம்பு சட்டுன்னு போயிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, கருப்புளுந்து. ஏன் கருப்புளுந்து? தோல் நிக்காத உளுந்து ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, உளுந்துல தோல் தாங்க சக்தி. இந்த தோல் நிக்காத உளுந்த வந்து வாரத்துல 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்பு எல்லாமே ஓடியே போயிடும். அப்புறம் வந்து இடுப்பு வலி இருக்கவங்க எலும்பு வந்து வலுவாகிறது வந்து இந்த கருப்பு உளுந்துனாலதான். இதை எந்த ஃபார்ம்ல வேணா ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து அதை வடையா எப்படி செஞ்சு சாப்பிடுறதுன்னு பாக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், கருப்பு உளுந்த வந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். அப்புறம் துவரம்பருப்பு, உளுந்து எவ்வளவு எடுத்திருக்கணும் அதுக்கு பாதி தான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, மிளகா, உப்பு. இப்ப இதெல்லாத்தையும் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட உளுந்த வந்து மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். ஹார்டா தான் இருக்கும் இது, உங்க சத்தம் கேட்கும். இதை வேக வச்சு அரைப்பாங்க. இது வேக வைக்காம அரைச்சாதான் நல்லா வடை வந்து மொறுமொறுன்னு இருக்கும். இப்ப நீங்க கலிக்கின்றீங்க இல்ல தோசை சுட போறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க வேக வச்சு அரைச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து இப்படியே அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் துவரம் பருப்பு மட்டும் எடுத்து தனியா வைக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் போட்டு அரைச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் குச்சியை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ போட்டு லைட்டாக தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது நல்லா குறப்பா அரைச்சிட்டேன். இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சு துவரம்பருப்பையும் சேர்த்துட்டேன். அப்புறம் நம்ம வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். நான் ஏற்கனவே எண்ணெயை காய வச்சுருந்தேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையை இதில் போட்டு வச்சுக்கலாம். நார்மலா நம்ம வடை போடுற மாதிரி போட்டு எடுத்துருவோம்.